வெளியில் உழைக்கும் ஆண்களுக்கும் வீட்டில் உழைக்கும் பெண்கள் அனைவருக்கும் ஷார்ட்கட் வேர்ல்டு சார்பாக இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் வெல்கம் டு ஷார்ட்கட் வேர்ல்டு ஸோ இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேமில் உள்ள பயிற்சி மூணு புள்ளி நாலு அதாவது ரேசியோ அண்ட் ப்ரப்போஷன் இந்த டாப்பிக்கு உள்ள பயிற்சி மூணு புள்ளி நாலு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து பேசிக் அதாவது டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டினில் பார்த்துருக்க நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதில் பார்ப்போம் அந்த மாதிரி மாடல்ஸும் இங்கே நிறைய பார்ப்போம் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற பார்க்கலாம் இதை ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியும் ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அது ஒரு நம்ம கரெக்டாக ஒரு பேசிக்கான ஒரு ஆர்டர் நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அதே போல் இந்த ட்ரிக் வந்து இதுக்கப்புறம் பார்க்க போகிற நிறையா டாபிக் அதை வந்து டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கலாம் இல்லை பர்சன்டேஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான கொஸ்டின்களில் அந்த ஷார்ட்கட்டுங்கிறது யூஸ் ஆகும் ஓகே நான் வாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நாம் பார்க்க போகிற இந்த ஒரு மெத்தேடில் பார்த்திங்க அப்படின்னா புக்கில் வந்து மூணு புள்ளி நாலு ஓரளவுக்கு முறை அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க ஸோ பட் நம்மளுக்கு வந்துட்டு இந்த என்ன மாதிரி கண்டிஷன் அப்படிங்கிறது தேவையில்லை நம்ம பார்க்க போகிறது என்ன கொஸ்டின் அதுக்குரிய ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இதில் பாருங்கள் இந்த ஃப ஃபஸ்ட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாருங்கள் மூணு புள்ளி எட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கிறவரு ஐந்து இரவு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான் ஒரு பெட்டி அதாவது ஒரு பெட்டியில் வந்து எத்தனை பந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பன்னெண்டு பந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பந்துகளின் விலை நூற்றி எண்பது அப்படின்னா ஐந்து பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் இங்கே கேட்டிருக்காங்க ஸோ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பன்னெண்டு பந்துகளோட விலை நூற்றி எண்பது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அடுத்தது ஐந்து பந்துகளோட விலை என்ன அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் கரெக்டான ஆர்டர் இப்போ வந்து இங்கே பந்துகள்ங்கிற கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ பந்துங்கிற அவங்க கேட்டிருக்க இந்த அடுத்ததுலேயே வந்துட்டு பந்துங்கிற ஆர்டர் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக தான் நம்ம நோட் பண்ணணும் அதே போல் இங்கே வந்து ரேட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதே போல் அடுத்து அவங்க கேட்குறது ரேட்டுங்கிறது நம்ம எந்த ஆர்டரில் நம்ம சப்சிட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இங்கே மெயினான விஷயம் இப்போது இது வந்து மாறி மாறி வந்து கேட்பாங்க இப்போ வந்து ஒரு சில நேரங்களில் வந்துட்டு இந்த அளவு கொடுத்துட்டு இந்த அளவு கேள்வி கேட்கலாம் இந்த மாதிரி மாறி மாறி என்ன வேணால் இருக்கலாம் நம்ம கண்டி க கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன ஆர்டர் கரெக்டாக இப்போ பந்துகள் இங்கே எக்ஸாம்பில் வந்து பந்துகள் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே ஆர்டர் தான் நோட் பண்ணணும் போல் ரேட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே ஆர்டர் தான் நோட் பண்ணணும் ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகேங்களா இப்போ நான் மறுபடியும் நோட் பண்ணுறேன் பன்னெண்டு பந்து நூற்றி எண்பது அப்படின்னா ஐந்து பந்து எவ்வளோ அப்படிங்கிறதான் இந்த ஆர்டர் ஓகேங்களா இப்போ நான் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட் நம்ம நேரடியாகவே அடிச்சு கொடுத்துடலாம் பட் அந்த என்ன ஆர்டரில் நம்ம சப்ஸிட் பண்ணி அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியணும் அதுக்கு என்ன அப்படின்னா குறுக்கு பெருக்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ணுறோம் அப்போ குறுக்கு பொருட்கள் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது இன்ட்டு அஞ்சு அப்படிங்கிற வருமா ரைட் அடுத்து நம்மளுக்கு எக்ஸ் தேவை அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம் நூற்றி எண்பது எட்டு அஞ்சு டிவைடட் பை பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இதைத்தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் ஆறால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ரெண்டு வரும் இங்கே முப்பதுன்னு வரும் ஓகேங்களா அடுத்தது இங்கே ரெண்டாள் அடித்து கொடுக்குற ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே பதினஞ்சு ரெண்டா முப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பதினஞ்சு இன்ட்டு அஞ்சு தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பதினஞ்சு இன்ட்டு அஞ்சு அப்படின்னா எழுவத்தஞ்சு அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஸோ இது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ வந்து இது நான் டீட்டெயில்டாக நோட் பண்ணியிருக்கேன் இனி வந்து நான் டேரெக்டாக வந்துட்டு நான் அடிச்சு கொடுத்துடுவேன் எப்படி அப்படின்னா இப்போ இந்த ஒரு ஆர்டர் நம்ம நோட் பண்ணியிருக்கோமா இந்த ஒரு ஆர்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹரிசாண்டலாக இருக்கா ஹரிசாண்டலா இருக்க இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம டிவைட் பண்ணலாம் ஓகேங்களா டிவைட் பண்ணலாம் போல் வெர்டிக்கலாக இருக்கா இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம டிவைட் பண்ணலாம் ஓகேங்களா இது டிவைட் பண்ண பாசிபிள் இருக்க நம்பர்ஸ் டிவைட் பண்ணிக்கலாம் போல் நான் ஹரிசானில் இருக்க பா நம்பர்லேயும் வந்து டிவைட் பண்ண பாசிபிள் இருந்துச்சு அப்படின்னா டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து இந்த ஆர்டரில் நோட் பண்ண உடனே ஒரே ஸ்டெப்லேயே நம்ம அடிச்சு கொடுத்து அதுக்குரிய ஆன்சர் நம்ம கொண்டு வரக்கா இந்த ஒரு ஷார்ட் கட்டுங்கிற நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஒரு ஆர்டரை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த அலைன்மெண்ட் மட்டும் நோட் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம அடிச்சு கொடுத்தலாம் ஓகே அடுத்து நம்ம இதெல்லாம் அடித்து கொடுத்தது போக இந்த கிராஸில் இருக்குமா இந்த கிராஸில் இருக்க வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூன்னு சொப்பினா அதை மல்டிபிள் பண்ணிக்கணும் ஓகே அந்த கிராஸ் சிம்பிளை வந்துட்டு என்ன மீன் பண்ணுது மல்டிபிள் அப்படிங்கிற மீன் பண்ணுது ஓகே இதுதான் தான் நம்மளுக்கு தேவையான ஒரு கண்டிஷன் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நான் இன்னும் பண்ணுவேன் இன்னும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டேரெக்டாக இந்த கண்டிஷன் நோட் பண்ணிட்டு அதே பொசிஷனில் நான் அடிச்சு கொடுத்துருவேன் அடிச்சு கொடுத்து அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவேன் ஸோ ஒரு தடவைக்கு இந்த ரெண்டு தடவை நல்லா அந்த வீடியோ இந்த கண்டிஷன் நீங்கள் பாருங்கள் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க பேசிக் லெவலில் வந்துட்டு இந்த கண்டிஷன் எங்கெங்கே எங்கே அப்ளிகபிள் அப்ளிகபிள் ஆகுமோ அதெல்லாம் வந்து ஈஸியாக அவங்களால சால்வ் பண்ணிட முடியும் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதில் வந்துட்டு அடுத்த கொஸ்டின் கீழே இருக்கும் பாருங்கள் ஒரு சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூன்று அழகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது இரண்டு மணி நேரத்தில் எத்தனை அழகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும் அப்படிங்கிறது இங்கே கேட்டிருக்காங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு இப்போ இங்கிலீஷ் மீடியம்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மினிட்ஸ் எத்தனை மினிட்ஸு ஃபார்ட்டி மினிட்ஸுக்கு வந்துட்டு த்ரீ யூனிட் வந்து யூஸ் ஆகுது ஓகேவா அடுத்தது அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு டூ ஹவர்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளவு யூனிட் வந்து மின்சாரம் இங்கே பயன்படும் கரண்ட் இங்கே பயன்படும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் நான் கன்வெர்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன இங்கே நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க இங்கே ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஹவர்ஸை வந்து மினிட்டா சேஞ்ச் பண்ணிடுறேன் என்ன வரும் ஒரு மணி நேரங்கிறது அறுபது நிமிஷம் அப்படின்னா ரெண்டு மணி நேரம்ங்கிறது நூற்றி இருபது ஓகே இப்போ நூற்றி இருபதுக்கு எவ்வளோ யூனிட்டு செலவும் அப்போ நான் டைமுங்கிற விஷயத்த அதே ஆர்டரிலேயே நான் நோட் பண்ணுறேன் போல் யூனிட்டுங்கிற விஷயத்த அதே ஆர்டரில் நான் நோட் பண்ணுறேன் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் நோட் பண்ண வேண்டியது ஓகேங்களா இனி நம்ம எதாவது அடிச்சு கொடுக்கலாம் வெர்டிக்கலாக இருக்கிறத நம்ம அடிச்சு கொடுக்கலாம் ஸோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடறேன் அடுத்து ஒரு நாள் முன்னாங்க பன்னெண்டு அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிடறோம் ஓகேங்களா இனி நம்ம வந்து இந்த ஹரிசாண்டல் அடிச்சு கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லைன்னா இந்த சைடு ஒன்று தான் இருக்குது ஓகேவா இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்போ மூணாக ஒன்பது அப்படிங்கிற கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஒன்பது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும் ஓகேங்களா இனி நம்ம டேரெக்டாக பயிற்சி கணக்கு போயிடலாம் அடுத்து பயிற்சி கணக்கு தான் இருக்குது சரிங்க பாருங்க மூன்று எழுதுகளோட விலை வந்து பன்னெண்டுருவான்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து மூணு த்ரீ பென்ஸோட ரேட் வந்து பன்னெண்டுரூவான்னு கொடுத்துருக்காங்க பதினெட்டு அப்படிங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது ஐந்து எழுதுகள் ஃபைவ் பென்ஸோட ரேட் என்ன அப்படிங்கிற கேட்டுருக்காங்க ஓகே அப்போ இந்த பெண்ணுனால் அதே பெண்ணுங்கிற ஆர்டரை தான் நோட் பண்ணியிருக்கேன் இங்கே அமௌண்ட்டுன்னா வந்து அடுத்து நம்ம அமௌண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும் ரைட்டு இப்போ நான் ஹரிசான்ல இருக்கிறத நான் அடிச்சு கொடுக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்போ ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஓகேங்களா அப்போ அஞ்சு எட்டு ஆறு முப்பது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அஞ்சு பெண்ணோட ரேட் வந்து முப்பது அப்படிங்கிறது இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது லாஜிக்கலாகவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரி ட்ரிக்கையும் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகே அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் பதினஞ்சு நாளில் வந்து கார் மு முலி ஆயிரத்தி எண்பதை வருமானமாக பெறுகிறார் ஏன்னில் மூவாயிரத்தை எத்தனை நாட்களில் வருமானமாக பெறுவார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க அப்போ நான் ஃபஸ்ட் நான் அமௌண்ட் என்ன பதினஞ்சு நாட்டில் ஆயிரத்தி எட்நூறு அப்படின்னா அடுத்து வந்து என்ன அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அமௌண்ட்டு கொடுத்துருக்க வருஷம் என்ன ஆயிரத்தி எட்நூறுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ அந்த வரிசையில் தான் வந்துட்டு நம்ம மூவாயிரங்கிற நோட் பண்ணணும் இங்கே எக்ஸ் எத்தனை நாள் அப்படிங்கிறத நம்ம எக்ஸைன்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்போ இது புரியுதுங்களா ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு உள்ளதை வந்து வெர்டிக்கலாக இருக்குது இதை நம்ம கேன்சல் பண்ண பாஸ்பிடல் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடலாம் ஏன்னா ஃபஸ்ட் நான் அந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ நான் கேன்சல் பண்ணிடுறேன் ஓகேங்களா அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹரிசான்ல இருக்க இங்கே வேல்யூவில் வந்துட்டு நான் மூணு நான் அடிச்சு கொடுக்குறேன் அப்போ மூணு அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே ஐ மூணாக பதினஞ்சு இங்கே ஆறு மூணா பதினெட்டு அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிடுறேன் அடுத்து இந்த இங்கே ஆறு இருக்குது இங்கே கீழே முப்பது இருக்குது இந்த வெர்டிக்கலில் இருக்க வேல்யூ நான் கேன்சல் பண்ணுறேன் இப்போ ஓர் ஆறு ஆறு ஐயாயிரம் முப்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து பேலன்ஸ் இருக்க வேல்யூ என்ன இந்த சைடு அஞ்சு இருக்குது இங்கே ரிமைனிங் அஞ்சு இருக்குது அப்போ அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு அப்போ எக்ஸோட வேல்யூ இருபத்தஞ்சு அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ கேட்டிருக்க கொஸ்டினுக்குரிய ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம் ஓகேங்களா சார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சார் அடுத்து சரியாக தவிர அந்த கொஸ்டின் தான் இருக்கோ அது நம்மளுக்கு தேவையில்லை அடுத்து நாலு மூணாவது கொஸ்டினை பாருங்கள் ஒரு நபர் ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் எட்டு மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்கள் படிக்க முடியும் இது லாஜிக்கலான கொஸ்டின் தான் ஏன்னா அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்கள் முடிக்கிறாருன்னா எட்டு மணி நேரத்துங்கிற போது இதிலே வந்துட்டு அடுத்து நாலு மடங்காக இருக்கும் அப்போ நாலு மடங்கு அப்படின்னா எண்பது பக்கங்களை வந்து படிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அந்த லாஜிக்கலாகவே தெரிஞ்சுக்கலாம் இல்லை இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் இருபது அப்படின்னா எட்டு மணி நேரத்தில் எத்தனை பக்கங்கள் எக்ஸ் ஓகேங்களா இப்போ அது அடிச்சு கொடுங்க இப்போ அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே பத்து ரெண்டு இருபது பத்து எட்டு எண்பது அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்த ஃபோர்த்து கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான தான் பதினைந்து நாற்காலின் விலை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது பன்னெண்டாயிரத்துக்கு வந்து எத்தனை நாற்காலியும் வாங்க இயலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ சேரு அமௌண்ட்டு ஓகே அதே ஆர்டரில் நம்ம நோட் பண்ணிடுறோம் இப்போ சிம்பிளை பண்ணுங்க இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ நான் கேன்சல் பண்ணிடுறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹரிசானம் இந்த ஹரிசானலில் இருக்கிறது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு அஞ்சு பதினஞ்சா எழுவத்தி அஞ்சு ஓகேங்களா அப்போ அஞ்சு என் அஞ்சு பன்னெண்டு அப்படிங்கிறதா இருக்கும் சரி அஞ்சும் நூற்றி இருபது மட்டும்தான் இருக்கும் இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் வெர்டிக்கலாக இருக்கிறத நம்ம டிவைட் பண்ணணும் மறந்தாப்படி வந்து மல்டிபிளை பண்ணக்கூடாது அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் அதோட பேசிக் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா சரி இப்போ இதுக்குரிய ஆன்சர் பாருங்கள் இப்போ ஓரஞ்சு அஞ்சு இங்கே இரு அஞ்சா பத்து பேலன்ஸ் ரெண்டு இருபது இருக்கும் நாலஞ்சா இருபது அப்போ இருபத்தி நான்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி நாலு சார் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சார் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேசிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ தான் வந்து நீங்கள் மேத்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதே போல் பேசிக்ஸ் நிறையா விஷயங்கள் தெரியணும் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்கள முடியும் எல்லாருமே ப்ரிப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயங்களா நான் கண்டிப்பாக வந்துட்டு எவ்வளோ குளோ ஈஸியாக எளிமையாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பார்ப்போம் அடுத்து ஒரு வந்து அஞ்சு கிலோ கிராம் எரிபொருள்ங்கிறதா எல்பிஜின்னு இருக்கா அந்த கேஸ் அதுதான் வாயுவை வந்து பயன்படுத்தி நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவு கிடைக்கிறது எனில் மூன்று கிலோகிராம் எரிபொருள் பயன்படுத்தினால் எவ்வளவு தொலைவு போக முடியும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க சில பாருங்கள் எரிபொருளுங்கிற ஆர்டர் வந்து கிலோகிராமில் இருக்கேன் ஸோ அஞ்சுங்கிற நோட் பண்ணிடுறேன் எத்தனை கிலோமீட்டர் போகுது நூற்றி இருபத்தஞ்சு அடுத்து அவங்க கிலோகிராம் மூணு கிலோகிராம் எரிபொருள் அளவு கொடுத்துருக்காங்க ஃபியூலோட அளவு கொடுத்துட்டு அது எத்தனை கிலோமீட்டர் போகுது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே மூணு கிலோகிராம் ஃபியூலுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் போகுங்கிற கேட்டிருக்காங்க எப்படி அடிச்சு கொடுக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சா பத்து பேலன்ஸ் இரண்டு இருக்குது இருபத்தஞ்சி அஞ்சு அஞ்சா இருபத்தி அஞ்சு அப்படி நோட் பண்ணலாம் அப்போது அடுத்தது நம்ம நோ பண்ண வேண்டியதாக இருக்குன்னா மூணு எண்டு இருபத்தஞ்சு மட்டும்தான் இருக்குது மூணு எண்டு இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஸோ மூணு கிலோகிராம் எரிபொருளை வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் போக முடியும் எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் போக முடியும் ஓகேங்களா அடுத்த ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது அடுத்த ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் சோலன் சீரான வேகத்தில் நடந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவை ஒரு மணி நேரத்தில் கிடக்கிறான் ஓகேவா இப்போ ஒரு மணி அப்படிங்கிறத நான் நோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதே வேகத்தில் அவர் இருபது கிலோமீட் இரு இருபது நிமிடங்களில் நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்போ ஆக்சுவலாக வந்து நான் மணின்னு போடுறது கரெக்டாக இல்லை நிமிடங்கள் கன்வெர்ட் பண்ணி போடுறது கரெக்டாக நிமிடங்கள் அப்போது இங்கே டேரெக்டாக சிக்ஸ்டி அப்படிங்கிற நோட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஒரு மணிங்கிறது அறுபது நிமிடம் ஓகேவா அடுத்து அவங்க இருபது நிமிடங்களில் எத்தனை கிலோமீட்டர் போகலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்ச இப்போ ஒரு ஆறு ஆறு பைத்தார் வருவது அடுத்து இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் அப்போ ரெண்டு மணி ரெண்டு கிலோமீட்டர் வந்து போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இது லாஜிக்கலாகவும் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ரைட்டு அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் அடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது நம்ம பேசிக்காக நம்ம இப்போ பார்க்க போகிற மாடல் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த டோட்டல் வேல்யூ ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ இது தான் கான்செப்ட்டு இது பாருங்கள் ஒரு வினாடி வினா போட்டியில் கார் மிகிளன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதங்கிற கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரேஷியோ பத்து ஈஸ்ட்டு பதினொன்று அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக எண்பத்தி நாலு புள்ளிகள் அப்போ மொத்தத்துக்கு வந்து எண்பத்தி நாலு புள்ளிகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாரோட க கொஸ்டின் கேட்டிருக்காங்க கவிதா பெற்ற புள்ளிகளோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இப்போ மொத்த அளவு எண்பத்தி நாலு அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ரேஷியோவோட டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகே அப்போ பத்து ப்ளஸ் பதினொன்று இருபத்தொன்று அப்போ அந்த இருபத்தொன்று எக்ஸ் தான் எண்பத்தி நாலு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் நாலுன்னு வருமா ஏன்னா இருபத்தி ஒன்று இன்ட்டு நாலு தான் எண்பத்தி நாலு அப்போ நாலு அப்படிங்கிறதான் வரும் அப்போ எக்ஸ் வேல்யூ நாலுன்னு நம்ம சப்ஸூட் பண்ணிட்டோம் அப்போ பத்து இஸ்ட்டு பதினொன்றில் சப்ஸூட் பண்ணோம் அப்படின்னா பத்து இன்ட்டு நாலு நாற்பது அடுத்தது பதினொன்று இன்ட்டு நாலு நாற்பத்தி நாலு ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட் ரேசியோ யாருக்குரியது கார் முயலான் ஓகேவா ரெண்டாவது ரேசியோ தான் கவிதாக்குரியது ஸோ கவிதா வாங்கி வந்துட்டு புள்ளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆன்சர் நாற்பத்தி நாலு அப்படிங்கிறத நோட் பண்ணிடலாம் அடுத்து எட்டாவது கொஸ்டின் கவர்னிங்க கார் மேகன் ஒன்பது ஓவர்களில் ஐம்பத்தி நாலு ஓட்டங்களையும் ஆசிஃப் பதினோரு ஓவர்களில் எழுவத்தி ஏழு ஓட்டங்களையும் எடுத்தார்கள் எனில் யாருடைய ஓட்ட வீதம் சிறப்பானது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க அதே போல் ஓட்ட விகிதம் வந்துட்டு என்ன ரேஞ்சில் கேட்டிருக்காங்க ஓட்டம் டிவைடட் பை ஓவர் இந்த ரேஞ்சில் கேட்டிருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க என்ன ஓவர் அடுத்தது வந்து ஓட்டம் இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க கரெக்டாக தெளிவாக இங்கே கொஸ்டின் குழப்பம் மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த ஆர்டராக நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஒரு ஆர்டரில் டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க இன்னொரு ஆர்டரில் எப்படி வேணாலும் மாற்றி வந்து கொஸ்டின் கேட்கலாம் சார் அப்படிங்கிறம்போது ஈஸியான கொஸ்டினில் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா சரி இதுக்குறையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு கார் மேகன் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒன்பதுக்கு வந்துட்டு ஐம்பத்தி நாலு ஓட்டங்கள் எடுத்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஓவருக்கு எத்தனை ஓட்டங்கள் எடுத்திருக்காரு ஆறு ஓட்டங்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஒன்று பை ஒன்று இஸ்ட் ஆறு அப்படிங்கிறத நோட் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசி பதினோரு ஓவரில் எழுபத்தேழு ஓட்டம் எடுத்திருக்காருனா ஒரு ஓவரில் வந்துட்டு அவர் எத்தனை ஓட்டம் எடுத்துருப்பாரு ஏழு ஓட்டம் எடுத்திருக்காரு ஓகேங்களா ஸோ இதில் யாரோடது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசி போட்டு தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு கன்ஃஸ் ஆகாமல் ஒன்றும் இல்லை பட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஓட்டம் பேர் ஓவர் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்களா அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே மாற்றி ஆறு பை ஒன்று அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஏழு பை ஒன்று அப்படிங்கிற நோட் பண்ணலாம் ஸோ கீழே ஒன்று ஒன்றுன்னு இருக்குது நம்ம கன்ச பண்ண தேவையில்லை ஸோ ஆறு ஈஸ்ட் ஏழு அப்படிங்கிற ஏழு அப்படிங்கிறத அது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆசிப்போட அவர் எடுத்துருக்க ஓட்டம் தான் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத நோட் பண்ணிடலாம் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் உன் நண்பன் ஐந்து ஆப்பிள்களை ரூபாய் எழுவதுக்கும் நீ ஆறு ஆப்பிள்களை ரூபாய் தொண்ணூறுக்கும் வாங்கினால் யார் வாங்கினது சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின்லேயே இதுக்கு ஆன்சர் இருக்குது நம்மளோட நண்பன் அப்படிங்கிறதான் ஓகேங்களா ஸோ அஞ்சு ஆப்பிளை வந்துட்டு அவர் எழுவது ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அப்போ ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு ஆப்பிள் வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் இப்போ ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு இங்கே பார்த்திங்க அப்படின்னா பதினாலு ரூபாய்க்கு வந்து வாங்கியிருப்பார் பதினாலு இன்ட்டு அஞ்சு எழுபது அப்படிங்கிற நோட் பண்ணிடலாம் அப்போ ஒரு ஆப்பிளை பதினாலு ரூபாய்க்கு வாங்கியிருக்கார் ஓகேவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஆப்பிளில் வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தா ஒரு ஆப்பிள் வந்துட்டு எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன் இங்கே ஒன் ஒன்று அடுத்த வந்து பேலன்ஸ் மூணு அப்போ பதினஞ்சு அப்படிங்கிற வரும் அப்போது ஒரு ஆப்பிள் நான் வந்துட்டு எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போ இதில் யார் வாங்கின சிறப்பு நம்மளுடைய நண்பன் வாங்கினா தான் சிறப்பு ஓகேங்களா சோ இதுக்கடுத்து வந்து அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இருக்கும் அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அந்த பத்தாவது கொஸ்டினை பாருங்கள் ஒரு மரப்பாச்சி பொம்மையின் விலை தொண்ணூறுவா அதே போன்று மூன்று பொம்மைகளின் விலை என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க இது டைரெக்டாக கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே நம்ம நோட் பண்ணிடலாம் தொண்ணூறு இன்ட்டு மூணு தான் அதுக்குரிய ஆன்சர் அப்போ என்ன வரும் அறநூற்றி எழுபது அப்படிங்கிறத ஆன்சர் வரும் ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் எட்டு ஆரஞ்சுகள் விலை ஐம்பத்தி ஆறுரூவானா அஞ்சு ஆரஞ்சுகள் விலை என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் ஓர் எட்டு ஏழு எட்டா ஐம்பத்தி ஆறுன்னு தெரிஞ்சுக்கும் அப்போ எட் ஏழு எட்டு அஞ்சு முப்பத்தஞ்சு ஸோ ஆப்ஷன் அதுக்குரிய கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற நோட் பண்ணிடலாம் ஓகேங்களா அதுக்கடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பன்னெண்டாவது கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து பதினைந்து கிலோமீட்டர் நிமிடங்கள் கொடுத்துருக்காங்களா ஸோ அந்த வந்து அந்த கிலோமீட்டருங்கிற வராது அதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு சில நேரங்களில் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர தான் செய்யும் ஸோ ஓகே அப்போ பதினைந்து நிமிடங்களில் வந்துட்டு யார் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறாரு அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா பதினஞ்சு நிமிடங்களில் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறாருனா நாற்பத்தைந்து நிமிடங்களில் அவர் எத்தனை கிலோமீட்டர் நடப்பார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க ஸோ இதை பாருங்கள் இப்போ நாற்பத்தஞ்சு அப்படின்னா இதை நான் அடிச்சு கொடுக்கேன் பதினஞ்சு டிவைட் பை அதாவது நாற்பத்தஞ்சு டிவைட் பை பதினஞ்சுனால் நம்மளுக்கு மூணுன்னு கிடைக்கும் ஓகேங்களா அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டையும் மூணால் மெட்ரிகுலேட் பண்ணிணா நம்மளுக்கு அன் ஆன்சர் ஆறுன்னு கிடைக்கும் ஸோ ஆறு கிலோமீட்டர் அவர் நடந்திருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இந்த மாதிரி மாடலில் இருந்தும் கண்டிப்பாக டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் இருக்குது அதுக்குரிய எவிடன்ஸ் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் பேசிக்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித டவுட்டும் இருக்காது ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ